சூப்பர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவம். இன்று நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து குட்டி தாய்லாந்து அப்படின்ற சொல்லுகிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறேன். இது ஏன் நாங்கள் குட்டி தாய்லாந்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக காணப்படுகிற ஒரு நாடு தாய்லாந்து. அதை தாண்டி ஜப்பான், சீனா, ஸ்ரீலங்கா, இந்தியா, கம்போடியா அப்படி ஆகிய நிறைய நாடுகளில் வந்து பௌத்த மதத்தை வந்து பின்பற்றுகிறோம். குறிப்பாக வந்து இந்த இடம் வந்து 77500 என்கின்ற ஒரு கோட் நம்பர் கொண்ட ஒரு இடத்துல இது காணப்படுகிறது. இது வந்து பரிசிலிருந்து புறநகராக காணப்படுகிறதாக இது காணப்படுகிறது. இந்த இடத்துல வந்து குறிப்பாக 500க்கு மேற்பட்ட பௌத்த சிலைகள் ஒரே இடத்துல நிறுவப்பட்டுகிறதுக்கு குறிப்பிடத்தக்கது. அதை தவிர இந்த இடம் அமைந்திருக்கிற இடம் குறிப்பாக சொல்ல போனால், இது ஒரு சத்தோ, அதாவது வந்து பழங்காலத்தில் வந்து இந்த மன்னர்கள், அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற மன்னர்கள் அவர்களுடைய அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர்கள் இருக்கிற ஒரு இடம்தான் இந்த சத்தோ. அந்த சத்தோ என்கின்ற இடத்துல தான் குறிப்பாக வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது. அதை விட இந்த இடத்தை வந்து இரண்டு விடயமாக நாங்கள் சொல்ல முடியும். ஒன்று வந்து இங்கே வந்து ஒரு பௌத்த விகாரை காணப்படுகிறது. அதற்கு பின்பகுதியில் வந்து ஒரு, அதாவது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம தியானம் செய்வோம். தியானம் செய்தால் உடம்பு மனசுக்கு வந்து ஒரு நல்லது. அப்போ தியானம் செய்வதற்கான இடமும் வந்து இங்கே பின்னுக்கு காணப்படுகிறது. அதை விட இந்த இடத்தை சுற்றி ஒரு 500க்கு மேற்பட்ட பௌத்த, பாருங்கள் இப்படி, பௌத்த சிலைகள் காணப்படுகிறது. அதாவது வந்து புத்தருடைய சிலைகள் காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு புத்தர்களுடைய சிலையும் வந்து எவ்வாறு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னால், நம்ம ஊரில் வந்து ஆலயங்களுக்கு சிலைகள் வந்து ஒவ்வொருத்தரும் நன்கொடை கொடுப்பது போல, இங்கேயும் வந்து அவர்கள் உறவினர்கள், அவர்கள் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் வந்து இந்த சிலையை இவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை விட இங்கே ஒரு குறிப்பிட்ட விடயம் நாம் சொல்ல வேண்டி இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் பௌத்த விகாரையாக காணப்படுகிறது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா சமாதியாக காணப்படுது. ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சிலைகளுக்கும் கீழ்ப்பகுதியில், அதாவது வந்து பௌத்த மதத்தை பின்பற்றும் பௌத்த துறவிகள் இறந்ததின் பின்னர் அவர்களுடைய சாம்பல், அதை நம்ம ஊரில் சொல்லும் சாம்பல், அது கொண்டு வந்து கீழே வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே குறிப்பிட விடியும். அத்தோடு இந்த இடத்துல வந்து தாய்லாந்து உணவகம் காணப்படுகிறது. அப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு சுற்றி பார்ப்போம். விளக்கம், எனக்கு தெரிஞ்ச விளக்கம் இவ்வளவு தான். உங்களுக்கு ஒரு வேலை இதை விட விளக்கம் கூடுதலாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவித்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்கு போவோம். முதல்ல இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம். எவ்வாறான சிலைகள் காணப்படுகிறது? வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, நல்ல சத்தம் என்ன. அப்படியே உள்ளே நாங்கள் போவோம். இருபுறமும் பார்த்தீங்களான்னு சொன்னால், இருபுறமும் வந்து பௌத்த சிலைகள் காணப்படுகிறது. இருபுறமும் சுமார் 500க்கு மேற்பட்ட சிலைகள் இங்கே காணப்படுகிறது. இது எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்த வந்து நான் முதல் சுற்றி பார்த்த பின்னர் தான் உங்களுக்கு அதை நான் கூறுகிறேன். அப்போ ஒவ்வொரு இடமாக நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு இந்த சிலைகள் காணவும் எல்லாம் வந்து ஒரே மாதிரியதே, கூடுதலாக வந்து எல்லா சிலைகளும் வந்து ஒரே மாதிரியே காணப்படுகிறது. அது என்ன காரணம் தெரியல, எல்லா சிலைகளும் வந்து ஒரே மாதிரி காணப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கு கீழே வந்து ஒவ்வொருவருடைய கொடுக்கப்பட்ட நபர்களுடைய படங்களும் வந்து கீழே காணப்படுகிறது. இப்போ உங்களுடைய சிறுவர்கள் ஒரு நாள் பொழுதை வந்து கழிப்பதற்கு இந்த இடம் வந்து ஒரு சிறந்த இடம். ஏன்னு சொன்னால், பெரியாக்கள் நாங்கள் வந்து சில பேர் ஆன்மீகம் தேடி பயணம் செய்கிற நீங்கள் இருக்கிறீங்க. அதை விட வந்து அவர்களோடு வரும்பொழுது குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து ஓடியாடி திரிஞ்சு விளையாடுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த இடமும் வந்து குறிப்பாக இங்கே ஒரு விட்டு வீதியான ஒரு இடம், நல்ல ஒரு பாதுகாப்பான இடமாகவும் காணப்படுகிறேன்னு சொன்னால், நுழைவாசலிருந்து உள்ளே வந்தால் வெளியில் போகிறதுக்கு எந்த பாதைகளும் இல்லை. அப்போ பிரதான பாதை கூட தான் நாங்கள் அடுத்த இரண்டாவதாக. இதில் ஒரு மணியும் இருக்குது, சத்தத்தை காணையில் ஒரு சிறு, அதாவது வந்து சிறு புத்தரில் இருந்து பெரிய புத்தர் வரைக்கும் இங்கே நிறைய புத்தர்கள் காணப்படுகிறன. ரெண்டு புறமும் இருக்கிறபடி இப்போ நாங்கள் வந்து குறிப்பாக இப்போ நம்மளால் உங்களுக்கு காட்டக்கூடிய இடத்த வந்து சுற்றி காட்டி கொண்டு போகிறேன். ஏன் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இவ்வாறான பௌத்த விகாரை, அடுத்த பௌத்த சிலைகள் அமைந்திருக்கிற இடம் வந்து
ஃப்ரான்ஸில் வந்து மூன்று இடத்துல இருக்கிறதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அந்த இடங்கள் வந்து இங்கே இருக்கிறன்றதையும் நான் வந்து தேடி உங்களுக்கு லிங்கில் போட்டு விடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, நான் இப்போ வந்து சத்தோவுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். மெல்ல மெல்லவா நுழைவாசலூடாக சத்தோவுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பிரதானமாக ஒரு வெள்ளை, அதாவது வந்து நல்ல அமைதி, வெள்ளைன்றது வந்து அமைதிக்குரியது, வெள்ளை உருவத்தில் வந்து சிலை வந்து காணப்படுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து நாட்டவர்களும், குறிப்பாக வந்து நம்மளோட இங்கே வந்து சிறிலங்கன் உட்பட அனைத்து நாட்டவர்களும், எல்லா நாட்டவர்களும் இங்கே வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் நினைத்து கொண்டு இங்கே வந்து போறினோம். அப்போ நாங்கள் சரி ஓகே வந்துட்டோம். அப்போ நாங்கள் முதலாவது வந்து இந்த சொன்ன மாதிரி சத்தோக்குள்ளே போவோமே நான் வருவோம். இப்போ இதை தான் நான் சொல்ல வந்து இதை தான் சத்தோ, இந்த இடத்துல இருந்து தான் இதுதான் பிரதானமான இடம் சத்தோ. சத்தோக்கு உள்ளே வந்து அதாவது வந்து பீகாரைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறேன். இந்த பாதை ஊடாக நாங்கள் பீகாரைக்குள்ளே செல்லுவோம். நம்ம ஊரில் வந்து சொல்லுவார்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் செல்வதற்கு முன்னுக்கு வந்து குறிப்பாக வந்து உங்களுடைய சப்பாத்துகளை வந்து கலட்டி விட்டு சென்றால் மிகவும் நல்லது என்று சொன்னால், இது வந்து அவ்வளவு ஒரு புனிதமான இடமாக காணப்படுகிறது, அப்படியால் சென்றால் நல்லது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த பச்சை கல், அதாவது வந்து மரகதம், மரகத லிங்கம்ன்றது நம்மளோட அந்த கல்லில் வந்து இந்த உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அம்மாளாச்சியை பார்த்த மாதிரி கிடக்குது. அடுத்தபடியாக மற்றொரு தியான மண்டபம், அதாவது வந்து அமைதியை மிகவும் அமைதியாக காணப்படுகிற ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ளேயும் வந்து மிகப்பெரிய ஒரு புத்த சிலை ஒன்று காணப்படுகிறது, அதுவும் பச்சை மகரத பச்சையை காணப்படுகிறது. மற்றும் ஒரு மற்றொரு புத்தர் காணப்படுகிற ஒரு இடம். பௌத்த மதம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு மதம், ஆனால் அந்த பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் சில பேருடைய தவறான கொள்கைகளால் எங்களுக்கு வந்து பௌத்த மதத்தை வந்து தமிழர்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான காரணங்களாக காணப்படுகிறது. அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக வந்து நமக்கு அது பிடிக்காமல் போகுதுன்னு சொல்லி. மற்றொரு தியானத்துடன் கூடிய புத்தா, அடுத்தது வந்து சிறு வயதில் காணப்படுகின்ற ஒரு புத்தா. நாங்கள் வந்து பௌத்த அதாவது வந்து பீகாரைக்குள்ளே வந்து போயிட்டு வந்துட்டோம் வழியில். அதை பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சத்துவக்குள்ளே தான் அந்த பீகாரை காணப்படுகிறது. நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் வந்து இது வந்து சத்துவோண்ட பின்பகுதி. நாங்கள் இப்போ அவள் வந்து பீகாரைக்கு பின்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பின்பகுதியில் வந்து குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் தியான மண்டபம் வந்து பின்பகுதியில் காணப்படுகிறது. தியான மண்டபத்துக்கான நேரம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கினேன், அதாவது வந்து 14:30 இந்த நேரத்துக்கு தான் தியான மண்டபத்துக்குள்ளே செல்ல முடியும். தியான மண்டபத்துக்குள்ளே நீங்கள் உள்ளு நுழையும் போது குறிப்பாக அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் உள்ளு நுழைய வேணும். அதே நம்ம வந்து தியானம் முடிந்ததுக்கு பிற்பாடும் வந்து நீங்கள் அவர்களுடைய அனுமதியுடன் தான் வெளியேறணும். நான் முதல் வரும்போது வந்து
இந்த தியான மண்டபத்துக்கு நிறைய மக்கள் இருந்தினம். தற்பொழுது வந்து எல்லாரும் வந்து வெளியேறினம். ஒரு சிலர் பேரே உள்ள இறக்கிறினம். அப்போ நாங்கள் போய் உள்ளிருக்கோம், இந்த மாதிரி ஒன்றுக்க பார்ப்போம். குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த இடம்தான் தியானம் செய்வதற்கான ஒதுக்கப்பட்ட இடம். உங்களுடைய தியான நேரத்தில் வந்து இப்போ வந்து தியானத்துக்குரிய நேரம் இல்லை, தியானம் முடிஞ்சுது. இந்த இடத்தை நான் உங்களுக்கு குறிப்பாக இன்னொரு விடயம் சொல்லணும்னு சொன்னால், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பின் நேரம் வந்து 2 மணிக்கு இந்த இடம் திறந்திருக்கும், இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதை வந்து பின் நேரம் வந்து 2 மணிக்கு திறந்து இரவு 11 மணிக்கு தான் இந்த இடத்த வந்து பூட்டு வீணும். அப்போ நல்ல ஒரு நேரம் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு. சுற்றி பார்த்துட்டு உணவுண்டும் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வசதி இருக்குது. நம்ம அடுத்த பக்கத்தை இன்னொரு பக்கத்தை அதை வந்து தியான மண்டபம் முடித்து கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியை நான் உங்களுக்கு கட்டாயம் காட்டணும். இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைந்திருக்கிற இடமாக இந்த இடம் வந்து காணப்படுகிறது. அதாவது வந்து இந்த இடத்துக்கு வந்து முதல் முறையாக இந்த சிலைகள் கொண்டு வந்து வைக்கும்போது இந்த இடம் தான் காணப்பட்டது. இந்த சிலையானது வந்து 4 முகத்தை கொண்டு காணப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது, நம்ம ஊரில் நம்ம சொல்கிறது படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல் இல்லையா. அந்த இதுக்கேற்ப, அந்த விடயத்துக்கேற்ப இந்த விடயம் வந்து 4 முகங்கள் கொண்டு காணப்படுகிறது. இங்கே வந்து குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்த உண்மைக்கு சொல்லப்போனால் நம்ம சைவ சமயத்தில் காணப்படுகிற ஒரு 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 கடவுளை பார்த்த மாதிரியே காணப்படுகிற இந்த பூக்கள் மாலைகள் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே சோடிக்கப்படுகிறது. சுற்றி ஒவ்வொரு விதமான பௌத்த சிலைகள் காணப்படுகிற ஒவ்வொன்றும் வந்து குறிப்பாக ஒவ்வொரு விதமாக காணப்படுகிறது. சிலங்காவில் படிக்கும் பொழுது எந்தெந்த வகையான பௌத்தர், அதாவது வந்து புத்த சிலைகள் இருக்கிற அப்படி என்று எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக சொல்லலாம் சொன்னால் அவர்களுடைய கை, அவர்கள் இருக்கிற விதத்தை வச்சு சொல்ல முடியும். ஒவ்வொரு சிலையையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கை எந்த பக்கம் வச்சிருக்கணுமோ அந்த நிலையை கொண்டு அவர்களுடைய விடயங்கள், அதாவது வந்து இவர் எந்த புத்தர் என்று சொல்லலாம், சமாதி புத்தர், நிலையான புத்தர் அப்படி என்றெல்லாம் இருக்கும். அதாவது வந்து ஒருவர் வந்து படுத்திருந்தால் வந்து அவரை வந்து சமாதி நிலையில் காணப்படுற புத்தர் என்று சொல்லிவிடலாம். ஒரு நின்றா பாருங்கள், இந்த கை ஒரு ஒரே மாதிரி இருக்குது, அங்காளர் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவருடைய கை வந்து கீழ் நோக்கி காணப்படுகிறது. சந்தோஷமாக வந்து ஊஞ்சல் ஆடலாம் வந்தீங்களன்னு சொன்னால், ஒரு மகிழ்ச்சியான பொழுதை வந்து உண்மைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் கழித்து விட்டு செல்லலாம். இதுவரைக்கும் நான் வந்த நேரத்துக்கு இதுவரைக்கும் ஒரு சத்தத்தை எனும் இந்த இடத்துல காணையில் ஏன்னு சொன்னால் அவலத்துக்கு வந்து இந்த இடம் வந்து அமைதியாக காணப்படுகிறது. என்னவோ தெரிய ஒரு சத்தோக்களை இருக்கிறபடியாக தான் இந்த அமைதி. என்ன நிறைய மரங்கள் இங்கே காணப்படுகிறபடியாக இந்த அமைதி இங்கே வந்து காணப்படுகிறது. நல்ல பூ மரங்கள் சூழ மற்றும் ஒரு பௌத்த, அதாவது வந்து பௌத்தன்னு சொல்லி டெய்லி வந்து கொண்டிருக்கு, புத்தருடைய சிலை காணப்படுகிறது. இங்கே வந்து இவருக்கு தனித்து ஒரு கொட்டகையும் அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வருங்க, ஒரு ஃபேமிலி ஆருடைய பேரோ அவர் தான் இந்த சிலையை இங்கே நிறுவதற்கு நிதியுதவி அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரே மாதிரியான சிலைகளாகவே காணப்படுகிறது. இந்த பகுதி ஃபுல்லாக பாருங்கள், பூராக வந்து ஒரே மாதிரி. இது வந்து ஆலயத்திற்கு, அதை விகாரைக்கு சென்று வெளியே வந்த பின் நான் உங்களுக்கு இந்த பகுதியை காட்டுகிறேன். முன்பகுதியில் போய் காட்டியிருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரே மாதிரியாக காணப்படுகிறது.
இந்த பக்கத்தால் போவோம். இந்த பக்கத்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகப்பெரிய விகாரைகள் காணப்படுகிறோம், மிகப்பெரிய சிலைகள் பாருங்க, அவ்வளோ பெரிய சிலைகள் என்று கடவுள். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சிலைகள் என்று. நான் பார்த்து கொண்டிருக்கின்ற மற்றும் ஒரு வித்தியாசமான உருவத்தில் காணப்படுகிற ஒரு பௌத்த புத்தர், என்னை பொறுத்த மட்டும் புத்தர். புத்தர் வந்து பிறந்தது வந்து இந்தியாவில், எந்த கடவுளும் வந்து பிறந்த நாட்டில் வந்து அவர்களுக்கான மரியாதை வழங்கப்படுகிறது இல்லை. ஆனால் அவருடைய கொள்கையை பிடித்த பல நாடுகள் வந்து அவரை பெரிய அளவில் வணங்கி கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து இலங்கையும் வந்து இந்த இடத்துல வந்து முதலிடம் காணப்படுகிறது. இலங்கை, அடுத்தது வந்து தாய்லாந்து, சீனுவா. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இலங்கையில் வந்து புனித தாதுகள் காணப்படுகிறதாகவும், நம்ம உதாரணத்துக்கு வந்து கண்டி தலதா மாளிகையை வந்து குறிப்பாக சொல்லலாம். அப்படியான இடங்கள் வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தா வந்து நீங்கள் பாருங்க, யாரை குறிப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இந்த புத்தா வந்து நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்கள் அப்படி என்று. உண்மைக்கு சொன்ன போனால் இந்த புத்தா வந்து ஒரு மாதா உருவத்தில் காணப்படுகிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதா உருவத்தில் தான் இந்த புத்தர் இந்த புத்த சிலை வந்து காணப்படுகிறது. பார்க்கின்ற இடமெல்லாம் ஒரே மாதிரியாகவே காணப்படுகிற ஒரே மாதிரியான பௌத்த புத்த சிலைகள். மற்றும் ஒரு புத்த விகாரை இருக்கிறது பார்ப்போம். விகாரை இது வந்து நான் மிகவும் ஒரு பழமையான இடமாக காணப்படுகிறது. ஒரு சிலைகளுக்கு பின்னுக்கு இந்த இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கணும், அதுக்குள்ளே வந்து நான் சொன்னேன் அந்த விடயங்கள் வந்து காணப்படுகிறது. என் கூட பயணித்தவர்கள், என்னுடைய ஃபேமிலி அவர்கள். நான் வந்தபோது நித்திரை கொண்டுட்டேன் காருக்குள்ளே. அப்போ நான் ஒரு மணித்தியால் இந்த இடத்த சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ போய் என்ன செய்ய போகிறேன்னா, அவையில் போய் கூட்டி கொண்டு வர போகிறேன். ஒருவேளை ஒளிம்பி இருந்தால் அவர்களுடைய முகங்களும் உங்களை காட்டுவேன். சொன்ன இதை ரெண்டு பிள்ளைகளும் நீங்கள் பார்க்குற நீங்கள், அவர்களும் வந்து அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும். அவர்களுடைய முகங்களை நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவர்களுடைய சேர்ந்து வீடியோ எடுக்கும் பொழுது அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவங்களை டிவியில் போட்டு பார்த்து, ஏன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எங்களையும் ஒருக்கா டிவியில் போட்டு விடுங்க அப்படி என்று சொல்லணும். அதுமாதிரி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து அவர் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கும் வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் இல்லையா. இப்போ போய் ஏதோ அதிலையும் கூட்டிக் கொண்டு வருவோம். எந்த ஒரு வெயில் இருந்தால், நல்ல ஒரு வெயிலாக இருந்தால் இந்த இடம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சொன்னால் அவ்வளவு மரங்கள் இருக்குது இந்த இடத்துல. நம்ம தமிழர்களும் குறிப்பாக இந்த நாடுகளுக்கு வந்து நிறைய ஆலயங்களை வந்து அமைச்சிருக்கிறோம். அது எல்லா ஆலயங்களும் வந்து கூடுதலாக அந்த பரிசுக்களை காணப்படும். அதில் என்ன சொன்னால் ஒரு காவுகளை காணப்படும், மேலொன்று காணப்படும். இடவசதிகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். யாராவது முயற்சி தான் ஒரு 50 கிலோமீட்டர் பரிசுக்கிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டர் கங்காலே இப்படி ஒரு சத்தோ வயலோ இப்படி ஒரு இடத்தை எடுத்து, அதாவது வந்து எவ்வாறான சிலைகள் நீங்கள்
வைக்க போகிறீங்களோ வச்சு ஒரு இடத்தை உருவாக்க முடியும். அந்த உருவாக்கத்தின் ஊடாக உங்களுடைய மதங்களை வந்து நீங்கள் வழியில் கொண்டு வரலாம். இதில் வந்து சைவ மதமாக இருந்தாலும் சரி, இல்லையான்னு சொன்னால் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மத விடயங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும். சொன்னால் கிறிஸ்தவ மதத்துக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐரோப்பாங்களும் வந்து கிறிஸ்தவ மதம் வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் நிறைய காணப்படுகிறது. குறிப்பாக வந்து நம்மளோட சைவ மதத்துக்குரியது, சைவ மதத்துக்குரிய ஒரு இடத்தை தெரிவு செய்யலாம். அந்த இடத்துல ஒரு உணவகம் ஒன்று உருவாக்க முடியும். அந்த உணவகத்தின் ஊடாக ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் முன்னோக்கி கொண்டு செலுத்த முடியும். அப்படியே செல்ல முடியும். வாங்க, நான் இப்போ திருப்பி பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அவளோட அவள் என்ன மாதிரி நிலையில் இருக்குன்னு பார்த்துட்டு அவளையும் கூட்டிக் கொண்டு போவோம். ஜூத்தி பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குத்தான். குறிப்பாக வந்து குடும்பத்தோடு தான் நாங்கள் அதிகமாக ஜூத்தி படுக்கிறத வளம். நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி அங்கே போய் வீடியோடு இங்கே போய் வீடியோடு, குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வீடியோ எடுக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இப்போ இல்லை. ராஜு, ஆறடா இது, ஆறடா இது மிகப்பெரிய ஒரு வெண்கலத்திலான ஒரு புத்தர் சிலை இங்கே காணப்படுகிறது. இது வந்து இங்கே பாருங்க, நம்ம பாற்சோறு, பழங்கள், முட்டைகள், அந்த நேர்கள் வந்து விகாரைக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்துருக்கினேன். நான்கு முகங்களை கொண்ட பிரம்மா, ஆனால் இங்கே காணப்படுவது ஒரு புத்தருக்குரியது. சில வேளை நீங்கள் பிரம்மா அப்படிங்கின்ற இதில் நினைத்தால் கூட அதை பெரிய பிரச்சனை இல்லை. எம்மதமும் சம்மதமே, எம்மதமும் சம்மதமே. கும்பிடுங்க, கும்பிடுங்க அப்புசாமியே. அம்மம்மா பார்க்குற பாருங்க, அம்மம்மா அம்மம்மா பாருங்க சொல்லு. அம்மம்மா இங்கே என்ன பார்த்து சொல்லு. அம்மம்மா சொல்லு, அம்மா எப்படி சொல்லு. அம்மம்மா அப்பா பார்த்து சொல்லு, அப்பா பார்த்து சொல்லுங்க. அம்மம்மா அம்மம்மா வீட்டே இருந்து பாருங்கோ, சொல்லுங்க வீட்டே இருந்து பாருங்கோ. அம்மம்மா இதை எப்படிங்க, இதை இதை எப்படிங்க கையில் சொல்லுங்க. ஆ சொல்லு. அம்மா வணக்கம். இந்த கையெழுத்து கும்புற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மரபில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சீனா தாய்லாந்துலேயும் வந்து கையெடுத்து ஒருவரை கும்பிட்டு வரவேற்கிற பழக்கம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சத்தோன்ற முன்பக்க
பாதையில் வந்து இந்த வணக்கம் போடுறது, அதாவது வந்து இப்போ நான் சத்தோன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு பீகார், தற்போது இது ஒரு பீகார். சரியா தம்பி, தண்ணி குளிக்க போறியா? குளிக்க போறீங்களா? நான் அஞ்சு பேர் அப்பா பேர் வந்து இந்த இடம் வந்து என்னென்ன, இது வந்து பீகாரை சொல்லல, இது வந்து சமாதியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முதல் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து விகாரைகளும் காணப்படுகிறது, வந்து அதே நேரம் வந்து சமாதிகளும் காணப்படுகிறது. பாருங்கள், இவர் பிறந்தது வந்து 1950, இறந்தது வந்து 2001. அப்போ நாங்கள் எங்கள் பேர் வந்து இந்த இடத்த வந்து விகாரியாக தான் நாங்கள் பார்த்து வந்து நாங்கள் எடுக்க போட்டு தான் எடுக்கிறோம். ஆனால் இங்கே வந்து சமாதிகளும் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிடத்தக்க விடயம். காணுமோ, இந்த இடத்துல நிறைய சமாதிகள் காணப்படுகிறது. இது எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது, இந்த இடத்த இவ்வளோ பெரிய சமாதி இருக்கிற இடம். ஒருவேளை நீங்கள் வந்தாலும் சுற்றி பார்க்கலாம், இவ்வளோ சமாதிகள் கொண்டிருக்குதுண்டு. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு விகாரைக்குள்ளே வந்து சமாதி. அப்போ இது வந்து சைவ முறைப்படி ஆலயத்துக்குள்ளே சமாதி அமைக்கப்படுற இல்லை, ஆனால் பௌத்தர்கள் இவர்களுடைய வழிபாட்டின்படி ஆலயத்துக்கு அருகாமையில் சமாதி காணப்படுகிறது. அப்போ இது வந்து என்னை ஒருவர் முதல் முறை கேட்டார், வந்து இது வந்து விகாரை கிடையாது, இது விகாரையும் அதே நேரம் சமாதியும் உண்டு. அதே போல் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன், இது விகாரை புழு அதோடு சேர்த்து சமாதியும் காணப்படுகிறது. ஒருவேளை உள்ள வந்தால் பயத்தின் காரணமாக ஒரு தலை கிருகிறன்னு சத்தம் கேட்கலாம், ஒடிஞ்சு இல்லாத நோம்பலன்னு. ஓகே, இடத்தை உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு, மியூது இடத்தை அடுத்தது வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன கிடக்கு இதே மாதிரி வீட்டை, இதே மாதிரி என்ன கிடக்கு வீட்டை, இது எங்கே உங்கள் வீட்டை கிடக்கோ? ஆ, நீங்கள் என்ன செய்கிறீங்கள் வீட்டை அதை வச்சு என்ன செய்கிறீங்கள்? போமா வீட்டு? அப்போ என்ன எப்படிங்கள் விளாட போகிறீங்களோ? சரியா, நாங்கள் விகாரைகளையும் புத்த சிலைகளையும் சுற்றி பார்த்தாச்சு. நிறைய இருக்குது, 500க்கும் மேற்பட்ட. அடுத்தது வந்து
அதாவது வந்து ஒரு இறந்த பிறகு அவர்களை புதைக்கிற இடம் அதையும் பார்த்தாச்சு. பின்னுக்கு பாருங்கள், நிறைய நிறைய பௌத்த சிலைகள் காணப்படுகிறது. கடைசியாக இங்கே வந்தால் எல்லோரும் செய்கிற ஒரு விடயம் சாப்பிட்றது. அப்போ குறிப்பாக இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். பார்ப்போம், ரசம் வந்த பாருங்கள், பின்னுக்கு நிறைய ரசம் வந்து இருக்குது. அன்றைக்கி ஒரு ரசம் வந்தோ ரெண்டு ரசம் வந்தோ தெரியல, பெரிய இடம் இருக்குது. நம்ம சாப்பாடு என்ன வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணினா அவர்கள் நமக்கு சமைத்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் சுமார் 1000 பேருக்கு மேலே வந்து உணவருந்த கூடிய ஒரு இடம் பாருங்கள், அவ்வளோ பெரிய இடம் உண்டு. அதே நேரம் வந்து இங்கேயால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உணவு தாரத்துக்கு இங்கே இருந்து இவ்வளவு நீளத்துக்கு உணவகங்களும் இருக்குது. உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் வந்து சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உணவுகள் காணப்படுகிறது. இங்கே காணப்படுகின்ற சாப்பாடுகள் இதுதான். நான் சாப்பாடுகளை சுற்றி பார்த்தேன். நான் என்ன தெரியலை, எனக்கு மனசுக்கு பிடிக்கலை. என்னடா அவர்களுடைய சாப்பாடுகள் வந்து நோமலாக இருக்கிற மாதிரி இருக்கிறாக்கு, மனசுக்கு பிடிக்கலை, சாப்பிட்ற எண்ணம் இல்லை. என்ன செய்கிறது, என்ன அவ்வளவு நமக்கு சூட்டபுளான ஒரு உணவாக தெரியல. அதற்கு அதனால தானே அடிக்கல் அடிக்கல். நீங்கள் ஆடுங்க, நீங்கள் ஆடுங்க. ஆ இருங்க இருங்க, உள்ளியாப்பா இருங்க, இருந்துட்டு இங்கே பாருங்க, அப்பா பாருங்க. ஒரு பௌத்த துறவி வந்து எவ்வாறு காட்சி அளிப்பார் பாருங்கள். கையில் ஒரு கூடை, ஒரு பேக்கு, ஒரு கமண்டலம், அடுத்தது வந்து ஒரு சுடுதண்ணி கேட்டில். இவ்வளவுதான் ஒரு பௌத்த துறவியின் தேவையான சொத்து. ஆனால் நான் இப்போ பார்க்குற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக அங்கே எங்களுடைய நாட்டில் பெரிய பெரிய வாகனங்கள், ஆடம்பர வாகனங்கள் அப்படியானதெல்லாம் நம்ம தெரியணும். அதோடய வாழ்க்கை முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க தெரியும். ஒரு சிலரா எல்லாருமே ஒரு சிலர், இதுதான் உண்மையான ஒரு பௌத்த துறவின் வாழ்க்கை நிலை. அப்பா பாருங்க, அப்பா பாருங்க, அடிங்க இப்பா பாருங்க, அடிங்க.